வணக்கம். இந்தியா டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நித்தன் ஜான்சன். கர்நாடகாவில் ஆளும் பாஜக அரசு மாணவிகள் ஹிஜாப் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக கூத்தாநல்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பினர் 1000+ மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய பெண்கள் அவர்களது மத வழக்கப்படி ஹிஜாப் அணிவது தொன்று தொட்டு இருந்து வருகிறது. ஆனால் கர்நாடகாவில் ஆளும் பாஜக அரசு இஸ்லாமிய மாணவிகள் ஹஜாப் எனும் பர்தா அணிவதை தடை விதித்துள்ளது. கர்நாடக பாஜக அரசு மத சம்பிரதாயங்களில் தலையிடுவதை இஸ்லாமிய சமூகத்தினர் மட்டுமின்றி பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கண்டித்து வருகின்றனர். தமிழகத்திலும் இஸ்லாமிய மாணவிகள் பர்தா அணிவதற்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் குரல் எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் 1000+ மேற்பட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் பெண்கள், ஆண்கள் உட்பட அதன் பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத பழக்க வழக்கங்களில் அரசியல் அமைப்பு கொடுத்துள்ள உரிமையை பறிக்கும் வகையில் மாணவிகள் பர்தா அணிவதை தடை செய்துள்ள கர்நாடக பாஜக அரசை கண்டித்தும் ஹிஜாப் எனும் பர்தா அணிவதற்கான தடையை உடனடியாக ரத்து செய்ய கர்நாடக அரசை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். நீங்கள் பர்தா அணிந்து வருவதாக இருந்தால் வகுப்பறையை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று கராராக கல்லூரி நிர்வாகம் சொல்லியிருக்கு. இது அரசியல் சட்ட சாசனம் சிறுபான்மை சமூக மக்களுக்கு வழங்கியிருக்கிற உரிமை பறிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அரசியல் சாசனத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மக்களும் தத்தமது மதத்தை பின்பற்றிக் கொள்வதற்கு, மத அடையாளங்களோடு இருந்து கொள்வதற்கு அரசியல் சாசனம் எல்லோருக்குமே அனுமதி வழங்கியிருக்கிறது. அந்த நிலையில தான் எல்லா சமூக மக்களும் பள்ளி கல்லூரிகளுக்குள்ள போறாங்க. பொட்டு வைத்த நிலையில கல்லூரி மாணவ மாணவியர்கள் வருகிறார்கள், விபூதி வைத்த நிலையில் வருகிறார்கள், திருநீர் பூசிய நிலையில் வருகிறார்கள், ருத்திராட்ச மாலை அணிந்த நிலையில வருகிறார்கள், ஐயப்பன் சாமி என்று அவர்கள் கடவுளாக வணங்கி வழிபடக்கூடியவர்களுக்கு மாலை போட்டவர்களாக வகுப்பறைக்குள்ளே கல்லூரிக்குள்ளே நுழைவதற்கு, வகுப்பறையில் அமர்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இவைகளெல்லாம் மத அடையாளங்களாக பார்க்காம அவைகளுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில முஸ்லிம் மாணவிகள் தலையில துண்டு போடக்கூடிய பர்தாவிற்கு மாத்திரம் இது மத அடையாளம், கல்லூரிக்கெல்லாம் மத அடையாளத்துக்கு அனுமதி கிடையாது என்று வெளியே விரட்டி அடிப்பது என்பது பெண்களினுடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய சண்பரிவார சிந்தனையின் நீர்ச்சியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கர்நாடக மாநிலத்தில் கல்லூரி மாணவர்களின் அப்பாவி கல்லூரி மாணவர்களுடைய உள்ளங்களில் கூட ஒரு முஸ்லிம்களின் மீதான வெறுப்புணர்வை இந்த சண்பரிவார கும்பல் விதைக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகவே கர்நாடக மாநிலத்தினுடைய அரசை கண்டித்தும் பாரபட்சமாக பிற சமூக மக்களுக்கெல்லாம் மத உரிமையை வழங்கிவிட்டு முஸ்லிம் பெண்களுக்கு மாத்திரம் தலையை மறைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அனுமதியை மறுப்பது என்பது இது ஜனநாயக விரோதமான செயல் என்று எங்களுடைய கண்டனத்தை வன்மையாக பதிவு செய்து கொள்கிறோம். அப்துல் கரீம், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்.